வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை வந்து தவறுதலாக அனுப்பிட்டோம்னா அந்த மெசேஜை 7 நிமிடங்களுக்குள்ள டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த மெசேஜை வந்து ஈஸியாக வந்து டெலிட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நம்முடைய நண்பர்கள் நமக்கு தவறுதலாக ஒரு மெசேஜ் யாராவது அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களால வந்து டெலிட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்க அனுப்பின மெசேஜை அவங்க டெலிட் பண்ணினாலும் அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது என்ன, அதை பயன்படுத்தி நம்ம நண்பர்கள் அனுப்பின மெசேஜை அவங்க டெலிட் பண்ணாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தமிழ் கடையில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே அதில் அக்சசபிலிட்டி சர்வீஸ் மற்றும் நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் அப்படிங்கிற இரண்டு சர்வீஸ்களை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். இரண்டையுமே எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோட இன்னொரு மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து ஒரு மெசேஜை நான் அனுப்ப போகிறேன். இப்போ இன்னொரு மொபைலுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, பட் ஆனால் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இப்போது நான் அனுப்பின மொபைலேருந்து அந்த மெசேஜை வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்த மெசேஜ் என்னன்னு நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த மெசேஜ் வந்து திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படிங்கிறது டிஸ்பிளேல வந்துருச்சு. இப்போ என்ன மெசேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அதில் வந்து என்னோடய நேமில் வந்து வந்திருக்க மெசேஜ் வந்து டிஸ்பிளே இருக்கும். இப்போ நான் வந்து ஹாய் ஹவாரியூன்னு ஏற்கனவே அனுப்பின அந்த மெசேஜ் வந்து அதில் வந்து பதிவாயிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அனுப்புகிற மெசேஜை அவங்க டெலிட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக வந்து அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ண மெசேஜ்களை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.